ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம் என்பது தேவையா இருக்குது. பணக்காரங்க கிட்ட பணம் சேர்ந்துகிட்டே இருக்குது, ஏழைகள் கிட்ட பணம் சேரவே மாட்டேங்குது. சிக்காகோ யூனிவர்சிட்டியில பேராசிரியராகவும் உலகத்திலே மிகப்பெரிய பொருளாதார நிபுணராகவும் இருக்கிற கேரி பெக்கர் அப்படிங்கிறவர் தான் இதை நமக்கு விளக்குறாரு. மொத்தம் 100%, அதில் 20% பணத்தை சம்பாதிக்கிறவங்க, நல்ல பணம் சம்பாதிக்கிறவங்க. மித்த இருக்கிற 80% பணத்தை சம்பாதிக்க தெரியாதவங்க அப்படி தான் வச்சுக்கலாம். இந்த 80% மக்கள் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறதே கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எப்போவும் வந்து கடன்லையே இருப்பாங்க. இந்த பணத்தை எப்படி டெபாசிட் பண்ணலாம், இந்த பணத்தை வந்து எதில் போட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கிடைக்கும், இப்போ ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தோம்னா அக்கௌண்டன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம் என்பது தேவையாக இருக்குது. சில பேருக்கு அது தேவையில்லாத ஒன்றாக இருக்குது. அப்படிப்பட்ட சில பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் சார்ந்தவர்களாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதை பற்றி புரிந்தவர்களாக இருப்பாங்க, பணம் ஒரு பொருட்டல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ பணக்காரங்க கிட்ட பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, ஏழைகள் கிட்ட பணம் சேரவே மாட்டேங்குது. இதுதான் எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு பொதுவான கேள்வி. இந்த கேள்வியை நாம் எப்படி இப்போ பிரிக்க போகிறோம்னா, ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். இந்த ரெண்டு வகைன்னு நான் சொல்கிறது வந்து நான் பிரிக்கலை, உலகத்திலேயே மிக பெரும் பேராசிரியரும் பொருளாதார நிபுணருமான ஒரு ஆய்வாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிக்காகோ யூனிவர்சிட்டியில் பேராசிரியராகவும் உலகத்திலே மிகப்பெரிய பொருளாதார நிபுணராகவும் இருக்கிற கேரி பெக்கர் அப்படிங்கிறவர் தான் இதை நமக்கு விளக்குறாரு. பார்க்கலாமா? அவர் பொதுவாக வருமானத்தை பற்றி ஒரு ஆய்வு செய்கிறார். அந்த ஆய்வில் மக்களை ரெண்டு விதமாக பிரிக்கிறார். இந்த ரெண்டு விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பணம் அதிக சம்பாதிக்கிறவங்க 20%, கீழ்மட்டத்தில் அதாவது பணத்தை சம்பாதிக்க முடியாதவங்கன்னு சொல்ல முடியாது, தேவைக்கு மட்டும் சம்பாதிக்கிறவங்கள ஒரு 80% பிரிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், மொத்தம் 100%, அதில் 20% பணத்தை சம்பாதிக்கிறவங்க, நல்ல பணம் சம்பாதிக்கிறவங்க. மித்த இருக்கிற 80% பணத்தை சம்பாதிக்க தெரியாதவங்க அப்படி தான் வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த 80% மக்கள் அப்படின்னு சொன்ன இல்லைங்க, இந்த சம்பாதிக்க முடியாதவங்க, இந்த சம்பாதிக்க தெரியாதவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 80% மக்கள் தங்கள் வாழ்க்கையில் 3% பணத்தை மட்டுமே சம்பாதிக்கிறத அவர் கவனிக்கிறார். அந்த 3% பணங்கிற விஷயம் வந்து 1% மட்டும்தான். இவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறதே கிடையாது. இந்த 80% மக்கள் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறதே கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எப்போவும் வந்து கடன்லையே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 80% மக்கள் வந்து எப்பவும் பணத்தை பற்றி கவலையிலேயே இருக்கிறாங்க. ஏன் அவங்க கவலையிலே இருக்காங்க, அது ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா. இவங்க வாழ்க்கை ஃபுல்லாக உழைத்து அவங்களுக்கு வயதாகி ஒரு 60-70 அவங்க ஓய்வு பெறுகிற நிலையில் பார்த்தீங்கன்னா, பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் ப்ராஃபிட்டே இருக்கிறது இல்லை. அதாவது அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பணமோ அல்லது பொருளுதவியோ எதுவுமே வந்து ஈட்டிக்காமையே அவங்க வந்து இதிலேயே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பணம் சம்பாதிக்கிறது எப்படி, பணம் எப்படி நம்ம சேர்க்கறது, இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 80% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, தங்களோட இளம் வயசில், அதாவது சின்ன வயசில் ஒரு 20-22 ஒரு வேலைக்கு சேர்ந்து புதுசாக எதையும் கற்றுக்கவே கற்றுக்காதவங்க. ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறோம், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம போய் வேலைக்கு சேர்ற இடத்துல புதுசாக எதையுமே கற்றுக்காதவங்க அப்படின்னு அவர் வந்து பார்க்குறாரு.
அவர் அந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக எதுவும் கற்றுக்கிறது ஒன்று கிடையாது, தங்களுடைய டேலண்ட்டு திறமையை வளர்த்துக்கவே யோசிக்காதவங்க, தங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்காக யோசிக்கவே யோசிக்காதவங்க, அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எப்படி தங்களோட வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செஞ்ச வேலையே வந்து மறுபடியும் மறுபடியும் செய்துக்கிட்டே இருப்பாங்க. தினமும் காலையில் வேலைக்கு போவாங்க, அங்கே என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை செய்வாங்க, மறுபடியும் அதில் அதையே செஞ்சுட்டு முடிச்சு திரும்ப வீட்டுக்கு வருவாங்க, திரும்ப அடுத்த நாள் எழுந்துச்சு திரும்ப அதே வேலைக்கு போவாங்க. இப்படியே தான் ரொட்டீனாக அவங்க இதே வேலையை செய்துட்டு இருப்பாங்க. இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பவா செல்லதுரை இருக்கிறார் இல்லைங்களா, அவர் ஒரு எழுத்தாளர். அவர் வந்து சொல்லுவார், அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், அவர் சிறு வயதிலிருந்து அவர் தெருக்களில் பார்த்த விஷயங்கள், இந்த வாத்தியார்கள் வந்து தினமும் காலையில் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, அப்புறமா திரும்பவும் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வருவாங்க, மறுபடியும் ஸ்கூலுக்கு போவாங்க, லீவே போட மாட்டாங்க, கடைசியாக ஒரு நாள் செத்தும் போயிடுவாங்க, ஒரு 60-70 வயசாகும் அப்படியே செத்து போயிடுவாங்க, இப்படின்னு ஒரு காமெடியாக சொல்கிறது உண்டு. இதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 60 வயசு வரைக்கும் எந்த ஒரு குறிக்கோளும், அதாவது புதுசாக எதையுமே கற்றுக்காமல் புது திறமைகளை வளர்த்துக்காமல் கொடுக்கப்பட்ட வேலை அப்படியே அங்கே போய் என்ன சொல்கிறாங்களோ, மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதையே செய்கிறது, அதுக்கப்புறம் அப்படியே வர்றது, மறுபடியும் இப்போ வேலைக்கு போகிறது, மறுபடியும் அது அப்படியே வர்றது, திரும்பவும் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறதுக்கும் நேரம் இருக்காது அவங்களுக்கு, வேலையில் போய் ஏதாவது சந்தோஷமாக சிரித்து பேசுவாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது, அங்கே வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகள் வாட்ச் பண்ணுவாங்க, நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு வேலை செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க, வேலை செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க, இப்படியே அவங்களோட வாழ்க்கை போயிடும். பவா செல்லதுரை அவர்கள் இதை வந்து நகைச்சுவாக கொஞ்சம் சொல்லுவார், அவரோட கதைகளில் வந்து சொல்லுவார், அவர் ஸ்டோரி டெல்லர்னு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுவார். அவங்க வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா, எல்லாரும் இப்படி தான் வாழ்கிறாங்க, நேராக வேலைக்கு போவாங்க, திரும்பவும் வீட்டுக்கு வருவாங்க, இஎம்ஐயில் ஒரு பொருள் எடுத்து போடுவாங்க, அதுக்கு சம்பாதிக்கிற காசை பூரா இஎம்ஐயை கட்டிடுவாங்க, இந்த பொருளை யூஸ் கூட பண்ண மாட்டாங்க, இஎம்ஐயில் ஒரு பொருள் வாங்கி போடுவாங்க, அந்த பொருளை சரியாக யூஸும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருப்பாங்க, கடைசியாக ஒரு நாள் சொல்லி முடிஞ்சிடும். இதை வந்து நம்மளோட கேரி பெக்கர் வந்து இதை வந்து ஆராய்ச்சி பூர்வமாக வந்து நிரூபிக்கிறாரு, இந்த ஒரு விஷயம். ஓகேங்களா, இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு புதுசாக ஒரு வேலையில் சேர்றோம், அதில் எதையுமே கற்றுக்கலன்னா கடைசி வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். இப்போது இந்த 80% பார்த்தோம், மிச்சம் இருக்கிற இந்த 20% பேர் அவங்களுடைய வருமானத்தை 11%, எவ்வளோ 11%, இந்த 11% அதிகரித்ததை கேரி பெக்கர் பார்க்குறாரு. இது எப்படி அவங்களால முடிஞ்சது? இப்போது உங்களுக்கு புரியுதுங்களா, பணம் இருக்கிறவங்க கிட்ட பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, பணம் இல்லாதவங்க கிட்ட பணம் சேரவே மாட்டேங்குது. அது ஏன்ற காரணம் உங்களுக்கு இப்போ நான் ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் சொன்னேன் இல்லைங்களா, புதுசாக போய் ஒரு இளம் வயதில், அதாவது அவங்களோட யங் ஏஜில் போய் வேலைக்கு சேர்ந்து அவங்க புதுசாக எதையும் கற்றுக்கவே கற்றுக்காது தான். இதை இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11%, அதாவது இந்த 20% மக்கள் வருமானம் அதிகமாக சம்பாரிச்சவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தங்கள் வருவாயை 11% உயர்த்திக்கிட்டதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போவுமே மாணவர்களாகவே இருந்தாங்க. மாணவர்கள் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, தினந்தினம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயங்கிறத விட தங்கள் தொழில் சார்ந்து, தங்கள் வேலை சார்ந்து, தங்கள் அறிவு சார்ந்து, தங்களோட திறமையை வளர்த்துக்கிறத சார்ந்து, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க எப்படி ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு புது புது உரையாடல்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பணத்தை எப்படி டெபாசிட் பண்ணலாம், இந்த பணத்தை வந்து எதில் போட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கிடைக்கும், இப்போ ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தோம்னா அக்கௌண்டன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறமா இந்த ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம், அந்த வியாபாரத்தில் வந்து எப்படியெல்லாம் மைனஸ்ஸு, என்னெல்லாம் ப்ளஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சேரக்கூடிய ஆட்கள், அந்த சேரக்கூடிய ஆட்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்தே இருப்பாங்க. இப்போது ஒரு ஒருத்தர் வந்து ஒரு டீ கடை வைத்திருக்கிறார், இல்லது ஒரு உணவகம் வைத்திருக்கிறாருன்னா, அந்த உணவகம் வச்சிருக்கிறவங்களோடையே ஃப்ரெண்டாக இருப்பார். இப்போ ஒரு கடை வச்சுருக்கிறாங்கன்னா,
அந்த கடை சார்ந்து என்னென்ன இன்னைக்கு என்ன வியாபாரம் எப்படி போச்சு, என்ன இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்தாங்க, இப்படி நான் இன்னைக்கு இந்த உணவை இப்படி செய்து கொடுத்தேன், அவங்க ரொம்ப பாராட்டினாங்க, அது மூலமா எனக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு உரையாடல்களை ஈடுபடுவாங்க. அவங்களோட வாதம் பிரதிவாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வியாபாரம் சார்ந்தே இருக்கும், தொழில் சார்ந்தே இருக்கும், இல்லது புது புது விஷயங்களை கற்றுக்கிறத சார்ந்தே இருக்கும். ஸோ இதனால் இது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொன்று தங்களோட டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுக்கு நிறைய இந்த கருத்தரங்கங்கள், இந்த மீட்டிங், பை மீட்டிங், அதாவது பே பண்ணி சில விஷயங்களை கிளாஸ் அட்டன் பண்ணி கற்றுக்கிறது, அதாவது அந்த தொழிலில் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க கிட்ட போய் அடிக்கடி சந்தித்து மீட் பண்ணி பேசுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க நிறைய ஈடுபடுவாங்க. ஸோ அதனால் ஒரு விதத்தில் அவங்களோட டேலண்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும், இன்னொன்று தெரியாத விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட தொழிலையும் அவங்களோட வியாபாரத்துலேயும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அதை வந்து பிரயோகப்படுத்துவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது வேலைக்கு சேர்ந்து எதையுமே கற்றுக்காதவங்க ஒரு பக்கம், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு பக்கம். ஸோ உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 80% மக்கள் அதிகமாக உழைக்கிறாங்க, இந்த 20% மக்கள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் ஒர்க் இஸ் பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க், உங்களுக்கு புரியுதுங்களா? கஷ்டப்பட்டு வேலை செய்வது, சுலபமான வழியில் அந்த வேலையை முடிப்பது, இது ரெண்டு விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு வேலை நீங்கள் உங்களோட அலுவலகத்தில் பார்க்கலாம், இல்லைடா உங்களோட தொழிலில் பார்க்கலாம், இல்லை உங்களைப் போலவே இன்னொரு வியாபாரி இருப்பார், அவங்களையும் நீங்கள் பார்க்கலாம். நானும் அதே வியாபாரம் தான் பண்ணுறேன், அவங்களும் அதே வியாபாரம் தான் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அதிகமாக வருமானம் வருது, எனக்கு கம்மியாக வருது. இது எதனாலன்று ஒரு கூர்ந்து கவனித்தோ அல்லது அதை பற்றி சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த விஷயத்தை வந்து கேரி பெக்கர் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் புது புது விதி, ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட திறமை வளருது, இன்னொன்று அவங்களோட தொழிலாக இருந்தால் தொழில் வளரும், வியாபாரமாக இருந்தால் வியாபாரம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், கஸ்டமர் கிளைண்ட் ஜாஸ்தியாவாங்க. ஸோ இந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் இந்த 20% மக்கள் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கிற இந்த 80% மக்கள் சொல்கிற வேலையை சேர்ந்துக்கிறது, சொல்கிற வேலைகள்லேருந்து ஒதுங்கிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையை வந்து நீங்கள் வேலையாக பார்க்குறத விட, இப்போ இந்த வேலையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்றது பார்த்தோம்னா, இந்த 20% மக்கள்கிட்ட நம்ம வந்துடலாம். புரியுதுங்களா? அதுவும் இல்லாமல் கிடைக்கிற இந்த ஃப்ரீ டைம், லன்ச் டைமாக இருக்கலாம், அல்லது டீ டைமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ஏதாவது வேலை கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற டைமாக இருக்கலாம், அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வெட்டியாக பேசாமல், அதாவது வெட்டியான்ட்டு எதுவுமே கிடையாது, அதாவது உபயோகமாக பேசலாம், உங்கள் தொழில் சார்ந்து பேசலாம், உங்கள் வேலையில் என்ன விஷயங்கள் புதுசாக அப்டேட் ஆகிருக்கு அதை பற்றி பேசலாம். அப்படி பேசினோம்னா இந்த 20% மக்கள் மாதிரியே நீங்களும் உரையாடுவீங்க, அப்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை கேரி பெக்கர் வந்து அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறாரு. நாம் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம், இந்த 80% இந்த 20% என்ன வித்தியாசங்கள் இருக்குதுன்னு நாம் விரிவாக பார்த்தோம். இதே போல் அடுத்து ஒரு தகவலுடன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது திருமால்.